शिवान्वेङ्कटनाथार्य कविताकेकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्परम्पराये नमः। एकवनाडि स्वागत्र पोदुवा ஒரு இந்த இதில் சொப்ன பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுறதா இருந்தாலும் அதெல்லாம் பொய்யாகத்தான் இருக்கு, உண்மையா இல்லையே? ஏன்னா லோகத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்லாம் கேட்டுண்டு அதற்கு சமாதானம் சாட்சி முடிச்சார். அர்த்தம்தான், அதாவது லோகத்தில் பொய்யா சிலதெல்லாம் பார்க்குறோம், முழிச்சுட்டு இருக்குச்ச, அவைகள்லாம் பொய்யன்னு சொல்லிவிடுறோம். அந்த மாதிரி இங்க கூட உண்டு சிலதெல்லாம். ஏன்னா ஞானமானது பாதிதம், அது பதார்த்தமானது பாதிதமா இருக்கு. பகல் சொப்னத்தில் பார்க்குறோம், கதை எழுந்து பார்த்தோம்னா இல்லை அது. அதனால பாதிதம் அபாதிதம் அப்படின்ற கணக்கை வச்சுன்னு பார்த்தோம்னா அதுதான். ஆனாலும் ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா நம்ம சித்தாந்தத்தில் பொய்யன்றதே கிடையாது, பிராந்தியன்றதே ஒன்றும் கிடையாது. நம்ம சித்தாந்தத்தில் எம்பெருமானார் ஏன்னா நாதமுடிகள் சொல்லிட்டு போயிட்டார், யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் இது வேதவிதாம் மதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இதை பார்த்துட்டே இருக்கோம், தூரத்தில் ஒருத்தர் வந்துட்டு இருக்கா, அவன் யாரு அப்படின்னு நமக்கு தெரியல. கொஞ்சம் தூரம் நேரம் பார்த்தா கூட கொஞ்சம் அடையாளம் தெரியுது. அடையாளம் தெரியுற சமயத்துல சைத்திரனா மைத்திரனா சந்தேகம் வந்துடுறது. சைத்திரன் தான் வரான்னு நான் சொன்னேன், இன்னொருத்தன் கிடையாது, மைத்திரன் தான் வரான். ரெண்டு பேரும் அண்ணா தம்பிகள். அப்ப என்ன இருக்குன்னா ஒருத்தனுடைய அடையாளம் இன்னொருத்தங்கிட்ட தெரிவு இருக்கு, அதை பார்த்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னாக்க இன்னும் ஒருத்தனை இன்னொருத்தனா நினைச்சுக்கலாம். இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய சாரணை. ஏன்னா இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கு இல்லையா, அந்த பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுன்னு சொல்லணும். எல்லாம் எல்லாத்துலயும் இருக்கு. ஏற்கனவே நிறைவாடி பார்த்துருக்கோம், அஞ்சு போதங்களும் கலந்து இருக்கு ஒவ்வொரு வஸ்துலையும். அதனாலதான் ஒரு கல்லு கூட பொண்ணு மாதிரி மின்றது. ஒரு கல்லை பாக்குறான், கல்லை பார்த்தான்னாக்க இது பொண்ணு, அதனாலதான் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்லாம் நம்ம சொல்றோம். என்ன அர்த்தம், அந்த வஸ்துல அவனுடைய அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதனால எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல உண்மைதான், பொய்ன்றது கிடையாது. அப்படின்னா லோகத்துல கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுக்கிறானே, அந்த அப்புறம் இந்த கயிறு தான் இது, பாம்பு இல்லை, ஆயம் சத்துவரிஷா, அந்த மாதிரி ஞானம் வரதே, அதுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்கிறான். பாதம் வந்து அதுக்கு சொல்ற பாஷகார சொல்ற அது பாதிதம், பாதிதமானதுனால நம்ம சொல்றதுக்கு இல்லை. அதுக்கு உதாரணம் அழகா சொல்றான், அதாவது இப்போ ஒரு கிளைஞலை பார்த்துட்டு இது வெள்ளி அப்படின்னு நினைச்சிருந்தான், உடனே இது வெள்ளி அப்படின்னு சொல்லி எடுக்க போறான். அவன் கிட்ட பார்த்தான்னாக்கா அது வெள்ளி இல்லை, வெறும் கிழிஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்றான். அங்க என்ன இது சமஸ்தையை ஏன் அதை விட்டுட்டான், ஏன் பாதிக்கந்தான், வெள்ளியா உண்மையான வெள்ளியா இருந்ததுன்னாக்கா வெள்ளியினுடைய அம்சம் அதிகமா இருந்ததுன்னாக்கா அதை எடுத்து ஒரு பாத்திரம் பண்ணிடுவான், ஏதோ ஒரு வஸ்து பண்ணிடுவான். ஆனால் இப்போ அதை பண்ண முடியாது, அதனால அது பாதிதம். அதனால நிவர்த்தி, முதல்ல வெள்ளிங்கிற ஞானம் வந்தது, மின்னலை பார்த்துட்டு வெள்ளி அப்படிங்கிற ஞானம் வந்தது. ஞானம் வந்த உடனே அதுல எடுக்கிறதுக்கு பிரவர்த்தி வந்தது. அதன் பிறகு கிட்ட போனா இது வெள்ளி இல்லை, வெறும் கிழிஞ்சல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே அவன் என்ன பண்றான், நிவர்த்தி, இதனால உபயோகம் இல்லை, உபயோகம் இல்லைன்ட்டு அவன் திரும்பி வந்துடுவான். இதனால பாதிதம், பாதித ஞானமா போயிட்டதுனாலதான் பிராந்தியின் விவகாரம். அந்த பாதிதத்துவம் கூட அல்ப அம்சங்கள் இருக்கு, அதிக அம்சம் இல்லை. வெள்ளியினுடைய அம்சம் அல்பமா இருக்கு, ஆதிக்கம் இல்லை. அதனால ஆகவே நம்ம சித்தாந்தத்துல எல்லா ஞானமும் யதார்த்தம், ஒண்ணு கூட இதுன்றதே கிடையாது, எல்லாமே உண்மையானதுதான், சத்தியம்தான். அசத்தியன்றதே நமக்கு கிடையாது. ஆரம்பத்தில் அகிலன் சாராவது காட்டிருக்கார், முதல் ஸ்லோகம் சத்யகாலம் விபாஷ்யம் யதிபதி கதிதம் சஸ்வதத்யாப்யுக்தான். வேதங்க எவ்வளவு பெருமை, இந்த எம்பெருமான விவசாயத்து பாஷ்யத்தை நிறைய பேருக்கு நிறைய முறை நான் கலட்சேபம் பண்ணி வச்சேன்,
அது ஏன்னா சத்தியகாலம்பி பாஷ்யம் அங்க வியாக்கியானம் சத்தியம்னா என்ன அர்த்தம் யதார்த்தத்தையே ஒத்துக்கிற பாஷ்யம் இது உண்மையை தவிர்த்து ஒன்றத்தையுமே ஒத்துக்காது எல்லாமே உண்மைன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு சத்தியம்னாக்க பெருமாள் எம்பெருமானை தவிர்த்து வேற ஒண்ணும் சொல்ல மாட்டார் பாஷ்யக்காரர் எதுவா இருந்தாலும் எம்பெருமான் அனுபந்தியா இருக்குமே தவிர்த்து எம்பெருமானை விட்டுட்டு எதையோ பேசுறதுன்றது கிடையாது எம்பெருமானால் தான் எப்பொழுதும் அந்த இந்த ஸ்லோகம் இருக்கும் எதிராக சுத்திகிற ஒரு ஸ்லோகம் இருக்கும் வாமோபாவோ சிவசிய விவர்த்ததே மூணு தத்துவங்கள் முதல்ந்து வேதாஸ்திரி அந்த பிரம்மா இருக்காரு அவர் என்ன பண்ணாரு நாக்கிலேயே சரஸ்வதி வச்சுட்டு இருக்க நாக்கிலேயே சரஸ்வதி வச்சுட்டு இருக்கிறதுனால அவர் பொன்னாட்டுக்கு அடிவணிஞ்சு போயிட்டார் சரி சிவனை தான் எடுத்துக்கலாமே பார்த்தோம்னாக்கா அவனும் அர்த்தநாரீஸ்வரன் உமையூர் பார்க்கணும் அதனால என்ன எடுத்தோம்னாக்கா உடம்புலயே பாதிப்பிடிச்சு கொடுத்து அவருக்கு அணுகி போயிருக்கான் சரி இந்த கிருஷ்ணன் பெருமாள் இருக்காரு கிருஷ்ணனை தான் எடுத்துக்கலாம் பார்த்தோம்னாக்கா பதவி பரமம் தத்துவம் கோபி ஜனசிய வசங்கம் இது வந்து பிற இந்த கோபிகாஸ்திரிகள் இருக்கானே அவருடைய முன்னா நம்ம பிடிச்சிட்டு போயிடுச்சு இந்த பரதத்துவம் அதனால வேற என்னதான் பண்றதுன்னா மதன கதனின் நக்கிஷ்யந்தே யதீஸ்வர சந்திரியாக அப்படிங்கிறத தேசிகன் மதன கதனங்கள்லாம் இவன் மாட்டிக்க மாட்டா எம்பெருமானார ஆசிரியிருக்கிறவர் காரணம் எம்பெருமானார் எப்பொழுதுமே சத்தியகாரந்தி சத்தியமான எம்பெருமான் அவனையே ஆசிரியிக்கிறவர் அவனையே ஆசிரியத்து எம்பெருமான் இந்த ஸ்ரீபாஷத்தை அனுகிரகித்தார் அதனால அந்த மாதிரி எல்லாமே சத்தியம் அதுலையும் சத்தியமா இருக்கக்கூடியது எம்பெருமான் அந்த எம்பெருமானையும் சொல்லக்கூடியவர் பாஷ்யக்காரர் அதனால இது சத்தியகாலந்தி பாஷ்யம் யதார்த்தம் அதனாலதான் நாதமணிகள் யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் சேர்ச்சார் அது மாதிரிதான் தத்துவம் சாகலாத்தையும் சர்வ விஞ்ஞானம் யதார்த்தம் அப்படின்னுட்டு ஸ்லோகமே பண்றக்க புத்தி சொல்ற சுவாமிகள் ஆகவே எல்லா ஞானமும் நமக்கு சத்தியமான ஞானம் தான் இத சத்தியமான ஞானமா போயிடுச்சுன்னாக்கா அதுல பொய்ன்றதே கிடையாது அப்ப பொய்யன்னா என்ன பாஜிதமா போயிட்டதுனால பொய் பாஜிதமா போயிட்டதுனாலதான் பொய் அது அந்த நாளைக்கு இப்ப என்ன எடுத்து நம்ம சொப்னத்துல நிறைய வஸ்துக்களை பார்க்கிறோம் அதெல்லாம் பாதிதமா போயிட்டு இருக்கு வஸ்துக்கள் பாதிதம் ஞானம் பாதிதம் இல்லை அது கூட அதனாலதான் பாஷிகாரர் சொன்ன அவனுடைய கர்மானுகுணமாக அவன் மட்டும் அனுபவிக்கும்படியாக சொப்ன பதார்த்தங்களை எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது போன ஸ்லோகத்தினுடைய வைபவம் இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன பாக்கிறாருனாக்க சரி இது எப்படி காரணம் இதுக்கு உபாதான காரணம் என்னன்னு சொன்னாங்க இதுல ரெண்டு பட்சம் அதை இந்த ஸ்லோகத்துல சாய்க்க போறேன் அது எப்படி அப்படின்னாக்க நான் இப்ப எங்க இடத்துல உட்காந்துருக்கேன் இந்த இடத்துல நான் காந்தியத்துலயும் எங்க இடத்துல உட்காந்துட்டு இருக்கலாம் திடீர்னு என்ன பண்றேன் இன்னைக்காத்தான் தேவபிரமாணம் சொல்லி போயிட்டு வந்துட்டேன் தேவபிரமாணம் சந்தையில போய் தேவபிரமாணம் தாயார் சேர்த்தேன் தேவபிரமாணம் சேர்த்தேன் ஆண்டால் புறப்பாடு சேர்த்தேன் இப்ப என்னாச்சு இந்த வீடு இந்த என்னுடைய வீட்டை நான் விட்டுட்டு தேவபிரமாணம் சந்தைக்கு போனேன் அங்கேயிருந்து மாமனார் ஆசைக்கு திருப்பி ஆசை கொடுத்துட்டேன் திருப்பி எங்க மாமனார் படம் பண்ணாரு திருப்ப பார்த்து போனேன் அதனால இவ பாருங்க என்னுடைய வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு நான் போறேனா இல்லையா அது எப்படி அப்படின்னாக்கா நான் இந்த ஆத்துல இருக்கேன் இந்த ஆத்துல இருக்கிற சமயத்துல இந்த உடம்போடு அந்த ஆத்துக்கு போயிட்டேன் திருப்பி அந்த ஆத்துல இருந்து இந்த ஆத்துக்கு நான் வந்துட்டேன் இதே மாதிரி ஒரு யோகி ஒரு யோகி என்ன பண்ணுவான்னாக்கா கூடு விட்டு கூடு பாயிருக்குன்னு சொல்ல பாருங்க கூடு விட்டு கூடு கூடுன்னு சொல்லணும் தமிழ்லாம் கூடுன்றது கூடு அப்படின்னு சொல்லுவாங்க கூடு விட்டு கூடு பாயிரு இந்த கூடு விட்டு கூடு பாயிருதுன்றதுல இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு ஒருத்தன் போறான் இது எப்படின்னா ஒரு யோகி நல்ல மகா யோகியா இருந்தாக்கா அந்த யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய யோக பலத்தினால ஒரு உடம்ப விட்டுட்டு அதை பக்குவப்படுத்த வச்சு சொல்லிட்டு இன்னொரு உடம்புல போய் இருப்பான் அந்த உடம்பை வேணா ஷிப்டா சிஷ்யா என்ன அதன் பிறகு அந்த அங்க காரியம் முடிஞ்சிருக்க அந்த உடம்பை விட்டு இந்த உடம்புக்கு வந்துருவான் இந்த மாதிரிலாம் இருக்கும்
இன்னைக்கு கூட மலையாளத்துல தான் மாதிரி பண்றவா சில பேர் இருக்கான்னு சொல்ற, உண்மையா பொய்யா தெரியல. அது இந்த மாதிரி போடு விட்டு கொடுப்பாயிரம் இது ஜாக்கிரத செய்யல. மொத்த மனுஷன் இருக்கணும், மனுஷன் இருக்கிறது சமயத்துல ஒரு யோகியானவன் தன்னுடைய யோக பிரபாவத்தினால தபஸ் பிரபாவம் அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு பாயிரம். இதுதான் ஒரு கிரகத்தை விட்டு இன்னொரு கிரகத்தையும் நான் போயிடுறேன். அது மாதிரி ஒரு யோகி தன்னுடைய உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போறான். இந்த மாதிரி போறதுன்றது லோகத்துல உண்டு, யோக பிரபாவத்தினால இருக்கு. அந்த மாதிரிதான் சொப்ன பதார்த்தங்கள்லாம் நான் வசதாக எங்க இருக்கேன், இந்த சமயத்துல காஞ்சிபுரத்துல என்னுடைய குடிசையில நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், ராத்திரி தூங்குற சமயத்துல என் திருப்பதியோ இல்ல எங்க தமையோ என் பொண்ணுலாம் திங்கள் கொஞ்சம் சென்னையில இருக்கா, அங்க போறாமல் எனக்கு கனவு வருது, அங்க போறாமல் எனக்கு கனவு வருது. உடனே நான் என்ன பண்ணுவேன், இப்போ இருக்கிற உடம்போ காஞ்சிபுரத்துல இந்த ஆத்திர நான் காஞ்சிபுரத்துல என் உடம்போட உட்காந்துருக்கேன். ஆனால் நான் போறதோ இங்க செங்கல்பட்டுக்கோ திருப்பதிக்கோ சென்னைக்கோ ஏதோ ஒரு ஆத்துக்கு போறேன், இல்ல ஏதோ ஒரு ஊருக்கு இங்கோ போறோம். அது எப்படி போறேன், ஏன் நல்ல உடம்போட போறணும், உடம்பு கெட்டு போய் போறணும், அல்லது வேற மிருகமாரி ஆகணும், எப்படி வேணாலும் ஆகலாம், எப்படி வேணாலும் போகலாம். அதுக்கெல்லாம் இந்த உடம்ப விட்டுட்டு இப்போ நான் சொப்னா நான் எந்த ஆத்துல தங்கியிருக்கணும் அந்த சமயத்துல அந்த ஆத்துல நான் உடம்ப விட்டுட்டு அதன் பிறகு இங்கேருந்து கிளம்பி இன்னொரு உடம்புக்கு போறேன், சொப்ன பதார்த்தத்தில் இருக்கிற உடம்புக்கு நான் போறேன். அந்த உடம்புல போய் நான் இருந்துட்டு அதெல்லாம் அனுபவிக்கிறேன், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு திரும்பி அது சொப்னம் முடிஞ்சு வச்சோம்னாக்கா திருப்பி இதே காஞ்சிபுரத்துல நான் தூங்கிட்டு இருக்கும் பாருங்கோ அந்த உடம்புல வந்து நான் திருப்பி நான் ஏறிடுறேன். இந்த மாதிரி ஒரு பட்சத்துல இருக்கு, ஒரு பட்சத்துல இதை மாதிரி இருக்கு. அதாவது யோக பிரபாவத்தினால எப்படியானால் முழிச்சுட்டு இருக்கிறது கீழ இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு அவன் போவானோ அதே மாதிரியாக சொப்ன திருஷ்டா, சொப்ன திருஷ்டா இருக்கானே சொப்னத்தை பார்க்கிறவன், அவன் தூங்கிட்டு இருக்கிறதே எந்த உடம்பு இருக்கோ அந்த உடம்பை விட்டுட்டு சொப்னத்துல எந்த உடம்பு வருதோ அந்த உடம்புல போய் அவன் சேர்ந்துக்கிறான். சேர்ந்து அங்க அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கிறான், அனுபவிச்சுட்டு திருப்பி இங்க வந்துடலாம். நீங்க வந்து எழுந்து பார்க்கலாம், எழுந்து பார்த்தாங்கன்னாக்கா சொப்னத்துல கண்டதெல்லாம் எதுவுமே வரல அவனுக்கு, சொப்னத்துல எதுவுமே வரல அவனுக்கு. அதனால இப்ப என்ன எடுத்து இதுவரையும் நான் பார்த்தது சொப்னம், அந்த ஞானமானது பாதிதமா போயிடுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இது ஒரு பட்சம் இந்த சுவாமி சாக்கிர. ஆனால் அந்த மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு விரோதம் வரும். இவன் என்ன உதாரணம் சொன்னான், இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு நான் போறேன், இந்த வீட்டுல இன்னொரு வீட்டுக்கு போறேன்னாக்கா அப்போ இந்த உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்பை தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் சொன்னான். இப்போ அத மாதிரி சொன்னோம்னாக்கா அவர் என்ன சமஸ்யை, இந்த உடம்பு விட்டுட்டு இன்னொரு ஒரு யோகி போறான் கூட விட்டு கொடுப்பாயிரு அப்படின்னு சொன்னோம்னாக்க எந்த உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போனாலும் ஒரு உடம்பு விட்டு போயிருக்க பாருங்க அதுல சுவாசம் இருக்காது, ஆனா அந்த உடம்புல ஜீவனே இல்லையே. இப்போ ஜீவன் தன்னுடைய யோக பிரபாவத்தினால இந்த உடம்பு விட்டுட்டான், உடம்பு விட்டுட்டு தான் இன்னொரு உடம்புக்கு போயிருக்கான், அந்த உடம்புல சுவாசம் இருக்காது. ஆனா இந்த சுவாசம் இல்லாததுனால இது வந்து ஒரு மிருத உடம்பு, செத்து போன ஒரு டெட் பாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற உடம்பு, இது அந்த மாதிரி இருக்கிற உடம்பு, அதை விட்டுட்டு தான் இப்ப அந்த உடம்புக்கு வந்து போயிருக்கான். இதை வந்து லோகத்துல பார்க்கணும், ஒரு யோகி இந்த மாதிரி தான் பண்ணுவான். இத இப்ப எவன் இந்த உதாரணம் சொன்னானோ அதை அவனே ஒத்துப்பான், அவனே ஒத்துப்பான். அதனால இப்ப சொப்ன பதார்த்தத்துல நான் என் உடம்ப விட்டுட்டு சொப்னத்துல எனக்கு ஒரு உடம்பு கிடைச்சது, இந்த உடம்பு விட்டுட்டு சொப்னத்துல வந்த உடம்புல நான் போய் சேர்ந்துட்டேன், அதுல பேர் உட்காந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன சொல்லணும். அப்படி சொன்னோன்னா இப்ப நான் தூங்கிட்டு இருக்கணும், நான் ஏதோ சொப்னத்து தானே போயிருக்கேன்,
சொப்னத்துல இருக்க உடம்புல தானே போயிருக்கேன், ஆனா இந்த உடம்புல எப்படி சுவாசம் இருக்கு? மௌத்துல சுவாசம் இருக்கே. முதல்ல நான் தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சிரிக்கிறான், மூஞ்சில சிரிப்பு வருது. அல்லது மூஞ்சில கொஞ்சம் வரைக்கும் பார்த்து போட்டோம்னா போறோம், அரை மணியமா தூங்கிட்டு இருப்பா, சொப்னம் கண்டுட்டு இருப்பான். சொப்னம் கண்டுற சமயத்துல சில சமயத்துல உழருவான், எதையாவது துப்பா ஏதாவது பேசிடுவான். அதுவும் தூக்கடகத்துல அந்த சொப்னம் காணச்ச அந்த சொப்னம் சம்பந்தமா எதையாவது ஏதாவது பேசிடுவான். இப்போ அந்த சமயத்துல முகத்துல எத்தனையோ மாறுதல்கள் இருக்கு. இவன் வசுதாக சொப்னம் தானே கண்டு இருக்கான், அந்த சொப்னத்துல இருக்கிற சரீரத்தான் இவன் போயிருக்கான். இவன் அப்ப இந்த உடம்பு இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லைன்னாக்க எப்படி சுவாசம் இருக்கு? ஆனா சுவாசம் இருக்குது, சுவாசம் இல்லாம இருக்கணும், சுவாசம் இருக்கக்கூடாது, ஆனா சுவாசம் இருக்கு. அதனால ஒரு உடம்ப விட்டுருக்கு, இன்னொரு உடம்பை எப்படி அடைஞ்சான்? இவன் அதை அடைஞ்சான்னாக்கா அதுல வந்து சுவாசம் இருக்கு இல்லைன்றது நிலைய மனமே யோகத்துல பார்த்துட்டு இருக்கவே. இவன் யோக பிரபாவத்தினால போவான்னு சொன்னான் பூர்வபக்ஷி, அதுவே பிரசித்திக்கல, அதுவே பிரசித்திக்கல. அதனால இவன் சொன்னது விரோதமா போயிடுச்சு, இவன் சொன்னது விரோதமா போயிடுச்சு. அதனால இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டு அதுக்கும் சமாதானம். நமக்கு சித்தம்னு ஒண்ணு இருக்கு மனசு, அந்த சித்தத்தை உதிக்கிறதுன்றது ஞானம். இந்த ஞானம் இருக்கே தர்மபூத ஞானம், இந்த தர்மபூத ஞானமானது எப்பொழுதும் நமக்கு பிரசலிச்சுட்டு இருக்கு. தூங்குற சமயத்துல கூட சரி தர்மபூத ஞானம் இருக்கு, ஆனா நமக்கு தெரியறது இல்லை. ஆனா சொப்னத்துல நமக்கு தர்மபூத ஞானம் இருந்துருக்கு, அது இருக்கவே தான் நம்ம எழுந்திருக்கிற சமயத்துல இது மாதிரி நான் இதை கண்டேன், சொப்னத்துல நான் இதை மாதிரி கண்டேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரங்கள் வாகனமாயிரும். ஆண்ட ஆண்டு எத்தனை சொல்றா, நாளைக்கு கல்யாணம், போகி கல்யாணம், அற்புதமா ஆண்டாளுக்கும் தேவைப்படுவனுக்கும் ஆகும், அழகான கல்யாணம் இருக்கு போகுது, எல்லாம் இருக்கு. இப்ப பாருங்கோ இந்த அவ எத்தனை கனவு காண்றா, இந்த ஞானம் இருக்கவே தான் நமக்கு ஞாபகம் வருது. அதனால தர்மபூத ஞானம்ன்றது நமக்கு எப்பொழுதுமே இருக்கு. அந்த தர்மபூத ஞானத்தை வச்சுட்டுதான் இவனுக்கு சொப்னங்கள்லாம் உண்டாகிறது. பெருமாள் நம்முடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறான். அப்படி சிருஷ்டிக்கிறதுனால நமக்கு எல்லாம் தெரியறது. அதனால என்ன இருக்குன்னா இந்த உடம்பு, இந்த உடம்பை வச்சு நம்ம பிரச்சனை தூங்குறோம். தூங்குற சமயத்துல அரை மறையமா மழித்து வருது, அப்ப கனவு வருது. அந்த கனவு வர்ற சமயத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா என் உடம்பு எங்கேயுமே போல, ஜீவனான நானும் எங்கேயும் போகல, என்னுடைய தர்மபூத ஞானம்தான் சொப்ன பதார்த்தங்களுக்கு பீஜமாக இருக்கு, அதுதான் உபாதான காரணம். அந்த தர்மபூத ஞானத்தை வச்சுட்டு எல்லா பதார்த்தங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். நான் எங்கெங்கோ போயிட்டு வரேன், அது என் தர்மபூத ஞானம் தான் எல்லாத்துக்கும் போறது. அங்க இருக்கிற உடம்புலையும் என் தர்மபூத ஞானம் தான் சேர்ந்திருக்கு. இது எத்தனையோ வாட்டி ஒரு உதாரணம் சொல்ற சுவாமி, என்ன உதாரணம், சௌபரி. சௌபரி என்ன பின்னாடி வரப்போகுது, நாலாத்தியாயத்துல பதிபதாவேசா சதாகிதர் சீதின்னு சொல்றது. ஒரு வழக்கே சேர்க்கணும், ஒரு பெரிய கூடம், பெரிய கூடத்துல வழக்கே சேர்க்கணும். வழக்கேற்றி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழக்கு என்ன பண்றது, அந்த கூட முழுக்க வெளிச்சம் தெரியுது. இவன் வழக்கு அங்க போச்சா அல்லது கூட இங்க வந்ததா? வழக்கு அங்க போகாது, என்ன வழக்கு நடுக்கூடத்துல வச்சிருக்கோம், அதனால வழக்கு அங்க போகல. அப்ப எல்லா பிரதேசமும் வழக்கு கிட்ட வரல, அத்தியாத்தனம் வாங்க தானா வராது. அப்ப என்ன சொல்லுவோம், வழக்கினுடைய கிரணங்கள் இருக்கு, அந்த வழக்கினுடைய கிரணங்களாவது கூடத்துல எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கு. அப்படி வியாபிச்சு இருக்கிறதுனால அது வந்து எல்லா இடத்துலையும் வெளிச்சம் தெரியாது. இதான் பிரதிபோத ஆவேசம் அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்ல போற. அந்த கணக்குல இத வந்து நம்முடைய தர்மபூத ஞானமானது அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனாலதான் பாருங்க நான் இந்த ஆத்மவாசத்துல இருந்துட்டு இருக்கேன். யாரோ கோடியில வரா, அந்த தெரு கோடியில ஒருத்தர் வரா,
அவளை பார்த்துட்டு நான் சொல்றேன், சைத்திரன் வரான், மைத்திரன் வரான், தேவதத்தன் வரான், யஜ்ஞதத்தன் வரான் நான் சொல்றேன். இது காரணம் என்ன? என் தர்மபோத ஞானம் இந்த இந்திரியங்கள் இருக்கு பாருங்களோ, இந்திரியங்களோட சேர்ந்து அவ்வளவு தூரம் போறோம். அவ்வளவு தூரம் போய் அதோ அங்க இருக்கிறவன நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், பக்கத்துலையும் தெரிஞ்சுக்கிறேன், தூரத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறேன். அது ஸ்பஷ்டமா தெரியுதோ தெரியலையோ, ஏதோ ஒரு அம்சத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தர்மபோத ஞானம் தேவைப்படுறதே. எல்லா இடத்துலையும் தர்மபோத ஞானமானது பிரசரிக்கிறது. பிரசாரம், பிரசாரம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பரவிக்கிறது, பரவிக்கிறதா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். அதனால இப்ப என்ன இருக்கோ, இந்த சொப்ன பதார்த்தங்கள்ல இந்த ஜீவன் தன்னுடைய தர்மபோத ஞானம் அதை கொண்டுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். எல்லாம் அவனுக்கு அதனால தான் வருது, அது இல்லாம எதுவுமே வரல. தர்மபோத ஞானம் தான் இங்க பிரசித்தி, அதை மட்டும் தான் இங்க எடுத்துக்கணும். அதுக்கு உதாரணம் சௌபரி மகரிஷியுடைய கதை ஏற்கனவே சொல்லிருக்கோம். அவர் கங்கையில நதியில அடியில போய், கங்கை ஆழமான கங்கை, அதுல அப்போ உள்ள தபஸ் பண்ற அப்போ ஒரு மீனவ ராஜா, மீனுடைய மத்ஸ்ய ராஜா அது வருது. அதை தொடர்ந்து நிறைய மத்ஸ்ய ராணிகள், அவனுடைய மகிழி அந்த இது மனைவிகள் அவன் எல்லாம் சுற்று வர வரா. அவர் அந்த ராஜாவின் ராணியும் தொடர்ந்து அந்த மீன் குஞ்சுகள் அவைகள்லாம் நிறைய வருது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வந்துடுறது, தானும் இதை மாதிரி ஜம்மன் அனுபவிக்கலாமே. விஷய விஷய சுகம் இருக்கு பாருங்க, விஷய சுகமானது மனுஷால அப்படி கட்டி போட்டுடும். பிரகிருதி, இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கு பாருங்க. இந்திரியங்களை அடக்கணும், இந்திரியங்களை அடக்கணும். நம்ம லோகத்தை பார்க்கச்சே உடனே இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, நம்மள அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும். யாருக்காவது ஒத்துருக்காது, இவ இவ்வளவு என்ன பிரமாணம் செய்யிருக்காளே, நாமளும் பிரமாணம் செய்யணும். அந்த மாதிரி என்னெல்லாம் வரமாட்டேன், இவெல்லாம் பிறந்த குட்டியோட எப்படி இருக்கா, நம்மளும் இருக்கணும். இது சகிதம் லோகத்தில். ஏன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் சத்தம் ரஜஸ் தமஸ், இந்த மூணு குணங்கள் தான் நம்மளை படுத்துறது. இந்த மூணு குணங்கள் தான் நம்மளை இந்த மாதிரி வாட்டி வதைக்கிறது. ஆவிதிகைக்க ஐரறிக்கு மட்டும் அப்படின்லாம் நம்ம சொல்றாரு பகவத் விஷயத்துல. நம்மளை அப்படி படுத்தி எடுக்கிறது தான் இந்திரியங்கள். அதுவும் இந்த ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் நம்மளை படுத்துற பாடு சும்மா இல்லை. இதுக்கு இதிலிருந்து விலகி வரணும். இந்த பிரகிருதின்றதே ஸ்திரீலிங்கம். நீங்களே பாருங்கோ, ஏதாவது எந்த ஒரு ஸ்திரீயாவது இவன் நல்லா இருக்கான், இவன் எனக்கு வேணும், அல்லது அவனை பின்தொடர்றதோ பண்றதோ ஏதோ பண்றா, அதே புருஷன் தான் வெக்கத்தை விட்டுட்டு அசிங்கமா நடந்துக்கிறான். ஏன்னா இந்த பிரகிருதி, பிரகிருதின்ற ஸ்திரீலிங்கம் நான் அசிங்கமா சொல்லலை உண்மை. ஏன்னா அந்த பிரகிருதியினுடைய அதனுடைய பலம் வைபவம் தான், அதுல ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். காமயேஷா குரோத ஏஷா ரஜோ குண சமுத்பவாங்கிற பிரமாண கீதை இல்லை. இந்த காமமானது சாமான்யமானது இல்லை. ஆசை சாப்பிடணும், ஒருத்தர் தான் பண்றதை பார்த்தா ஆசை வெளி வரது. இதை நான் நிறைய அனுபவிச்சிட்டேன், நானும் அனுபவிச்சிருக்கேன், இன்னொருத்தர் அனுபவிக்கிறதையும் பார்த்திருக்கேன். சாப்பிடுற விஷயத்திலிருந்து எல்லா விஷயத்திலையுமே இந்த விஷய சுகத்துல போகும். இது சாதாரண மனுஷால் நம்பலாம் வரணும். சௌபரியங்கிறது பெரிய தபஸ்வி, அப்படிப்பட்ட தபஸ்வியானவ ஒரு கங்கா நதிக்குள்ள உட்கார்ந்து தபஸ் பண்ற அவர் உழுந்துட அந்த மீன்கள் அதெல்லாம் ஒரு அச்சேதனம். எவ்வளவு நாள் இருப்பாருங்களா, ஆனா அந்த அச்சேதனமான மீன்களை பார்த்துட்டு ஆசைப்பட்டு தானும் அதை மாதிரி உத்தரம் பண்ணணும்னு போறேன். தொண்டு கிழவர் குசனா பண்ணிட்டு போய் ஐம்பது பொண்ணு இருக்காளே, ஒரு பொண்ணு கூடாய் அப்படின்னு கேட்கிறாரு. அவனுக்காக இந்த கிழவருக்கு போய் அழகான குழந்தைகள் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சுன்ற பொங்கல் ஆசைன்ற நேரம் போயிடுறது கேட்கிறார். கேட்ட உடனே பொங்கல் என்ன பண்றா, நான் தான் பண்ணிருப்பேன்னு சொல்ல போன தன் ரூபத்தை மாத்திட்டு இருக்கிறேன். அவளுக்கு கிழவரா தெரியல, ராஜாவுக்கும் கிழவரா தெரியல. அந்த பொங்கலுக்கு எல்லாம் இளங்குமரனா வாலிபனாக அவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்த்த உடனே இவர் தான் எனக்கு வசதி, இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி அப்படின்னு எல்லாரும் குதிக்கிறா. அந்த மாதிரி இருக்காவ அப்புறம் கட்சியில கல்யாணம் பண்ணிக்கிறா, அத்தனை பேரோட அனுபவிக்கிறார்.
இப்ப அங்க என்ன அது அப்படின்னாக்கா இது நிறைய இடத்துல வருது. தேவதாரிகரணத்துல இந்தாரிகரணத்துல பிற நாலாவது அத்தியாயத்துல சொல்ல போற அங்கேயும் என்ன வரும். ஏன்னா வாங்கோ ஒரே உடம்பு தான் இதற்கு, ஒரே உடம்பு. ஜீவனம் அணு, அணுவான ஜீவன் இவருக்கு இருக்கிறதோ ஒரு உடம்பு. ஆனால் 50 சரீரத்தை எடுத்துக்கிறார், 50 சரீரத்தை எடுத்துட்டு ஒரே அணுவான ஜீவன் 50 சரீரத்திலையும் உள்ள போடுறதுன்றது எப்படி முடியும்? அதுக்கு தர்மபூத ஞானத்தை வச்சுட்டு எல்லா உடம்புலையும் போந்துட்டுருக்கார், எல்லா உடம்புலையும் போந்துட்டுருக்கார், எல்லா உடம்புலையும் போந்துட்டு அத்தனை பெண்களோடையும் அந்த 50 மனைவிகள் அவன் அத்தனை பேர்லையும் ஆனந்தமா இருக்க ஒவ்வொருத்தருக்குமே 4 குழந்தை கட்டுகிற 200 குழந்தைகள் பார்க்கறது சந்தோஷமா இருக்க தேவையான மாய அறந்து போயிடுது. அதுக்கப்புறம் தான் ஞானம் வரும். தப்போ தபஸ் தப்போ பலத்தெல்லாம் விட்டுட்டனே வேதாந்தியா எப்படி இருந்தேன் நான், இந்த ஒரு மீனை பார்த்துட்டு நான் மயங்கி போயிட்டேன் பார்த்தியா அப்படின்னு கஷ்டப்பட்டு போறேன். திருப்பி தபஸ் பண்ணி போறேன்றது அதுக்கப்புறம் அது கதை போறது விஷம் பிராணத்துல. ஆனா இங்க என்ன தன்னுடைய இந்த பிரகிரு சம்பந்தத்தால் எப்படி மாறினேறது, இது வேதாந்திகளுக்கு முக்கியம். அது புருஷால் ஆகட்டும் ஸ்திரீகள் ஆகட்டும், புருஷால் ஆகட்டும் ஸ்திரீகள் ஆகட்டும். அதனாலதான் நான் திருப்பா உபஞ்சாதம் பண்ணுவேன், பண்றேன். அவருக்கும் போன வருஷம் கூட பண்றேன், இந்த வருஷம் எல்லாம் பண்ணல. என்ன இந்த புராணவனால அவ யூஸ் பண்ணல, அவ ஆத்திரையே நடத்தல, அதனால பண்ணல. அதுல ஒரு விஷயம் சொல்லச்ச, இந்த ஸ்திரீகளுக்கு பொசுசிவ்னஸ் அதிகம், பொசுசிவ்னஸ் ஸ்திரீகளுக்கு அதிகமா இருக்கும். எந்த அப்படின்னு. ஆனால் பாருங்க ஆண்டாள் என்ன பண்றா அப்படின்னாக்கா எல்லா ஸ்திரீகளையும் கூப்பிடுறா, செல்வ திருமீர்கள் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா. அவரே பாவை நோன்பு நோக்கணுமா, பெருமாள் அடையணுமா, அதுக்கு என்ன பண்றான்னாக்கா ஒத்தரவிடாம கூப்பிடுறா. 500,000 கூடி அதுல வந்து இவ பொசுசேனத்தை எவ்வளவு இருந்தாலும் சரி இவ எப்படி கூட்டா பாருங்க அத்தனை பேரையும் கூப்பிடுறாரு. அதனால இந்த பொசுசேனத்தை வேண்டாம், பெருமாள் விஷயத்துல நமக்கு எல்லாருக்கும் தாராள மனசு இருக்கணும். பெருமாள் சிரிச்சே நீயும் செய்தி நீயும் செய்தி எதாவது சத்துடணும். ஆனா பிரகிருதி சம்பந்தத்துல வரைச்ச ஸ்திரீகளுக்கு அதிகமான பொசுசேனத்து இருக்கு. என் புடவ புருஷாருக்கு அவளுடைய கோரிக்கை எல்லாம் நிறையாது. அந்த விஷயத்துல இந்த ஸ்திரீகள் ஆண்டாள் பண்ற அந்த பொசுசேனத்தை காமிக்கிறான் பாருங்க, எனக்கும் சொந்தம் உனக்கும் சொந்தம், கிருஷ்ணங்கிறவன் எல்லாருக்கும் சொந்தமானவன். அந்த எண்ணம் அவனை பார்க்கும், கிருஷ்ணங்கிறவன் எல்லாருக்கும் சொந்தமானவன், அதனால எல்லாரும் நம்ம அவனை அடையணும்ன்ற எண்ணம் தான் வாணும். அதனால பிரகிருதி சம்பந்தத்தை விடணும். இது சௌபரியனுடைய வருத்தாந்தத்தில் தெரிஞ்சுக்கிறது இது ஒன்று. அது போகட்டும். இதுல இன்னொன்னு 50 உடம்புகளையும் எப்படி தனபூத ஞானத்தை நிரப்பாடையும், அந்த மாதிரிதான் இந்த இடத்துலையும் இந்த இடத்துல சொப்ன பதார்த்தங்கள்லயும் இந்த மாதிரி தனபூத ஞானத்தை வச்சு போயிட்டோம்னு. அப்போ இந்த சுவாசம் விடுறது சுவாசம் இருக்கிறது இல்லைன்றதே வரையறது. ஏன்னா இவன் படுத்துட்டு இருக்கான், இவனுடைய தனபூத ஞானம் தான் சொப்ன பதார்த்தங்கள் உள்ள பூந்துட்டு இருக்கு. அப்படி பூந்துட்டு இருக்கவே அவனுக்கு எந்த தோஷமும் வராது, எல்லாத்தையும் தனபூத ஞானத்தை கொண்டு அனுபவிக்கிறான். அது முத்துமூர் சுவாமி அழகான ஒரு விஷயம் சொல்றாரு. அவரோட சைத்திரனாக்கா இதையும் சொல்லிட்டாரு, தனபூத ஞானத்தை வச்சுட்டு அல்லது வேற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இந்த உடம்பு உடம்புலையும் இருக்கான், இவன் இங்க போயிடான். சொப்ன பதார்த்தங்கள் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இவன் போறான். ஆனால் இவன் தனபூத ஞானம் இந்த உடம்புல இருக்கு, தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, படுத்துட்டு இருக்கானோ அவன் உடம்புல அந்த தனபூத ஞானத்தை விட்டுட்டு இவன் அங்க போனான்னு தனபூத ஞானத்தை எடுத்து உடம்பு எடுத்துட்டு அந்த உடம்பு எல்லாம் இருக்கு பாருங்க அது உடனே புரிஞ்சுக்கிறான். ஆனா தனபூத ஞானத்தை வச்சு இந்த உடம்பையும் காப்பாத்துறான். ரெண்டுமே விரோதம் இல்லை, ரெண்டுமே விரோதம் இல்லை. அதை கொண்டு பார்த்தோம்னாக்கா நமக்கு எந்த தோஷமும் வராது. அதனால என்னாச்சு, இப்போ ரெண்டு சமாதானம் சொன்னார்,
உபாதான காரணத்துக்கு ரெண்டு குணாதானம், ஒரு மூடு விட்டு கூடு பாயிர ஒரு வித்யை, அது யோகத்துபாவத்தினால் நடக்கும். அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சமாதானம். அப்படி ஏற்றுனோம்னாக்கா இப்போ இந்த உடம்பு இருக்கையும் மூடு விட்டு கூடுபாயிருக்கு, எந்த உடம்பு விட்டானோ அந்த உடம்புல சுவாசம் இருக்காது. ஆனால் சொப்னபதார்த்தத்தை சிருஷ்டிக்கச்ச இவன் இந்த உடம்பு விட்டுட்டு அந்த உடம்புக்கு போயிட்டான்னு சொன்னோம்னாக்கா அது சுவாசம் இருக்கே இவருக்கு, சுவாசம் இருக்கிறதுனால அது விரோதம் வந்துடும். சுவாசம் இருக்கிறதுக்கு அந்த மூடு விட்டு கூடுபாயிர நியாயம்ன்றது இவருக்கு வராது. அதனால அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை எடுத்துக்கோங்க. தர்மபூத ஞானத்தை வச்சுன்னு தர்மபூத ஞானத்தை வச்சுன்னு சொன்னாக்கா சௌகரியனுடைய நியாயத்தை வச்சுட்டு பார்க்கணும். அதனால ஞான பிரசரம்னு ஒண்ணு இருக்கு, தர்மபூத ஞானம் பிரசரிக்கிறது பரவாயில்ல, அதை கொண்டு பண்றான்னு சொல்லிட்டோம்னாக்கா எல்லாம் சரியா இதுவாகிறது, சமநிலையமாயிடுது. அதனால அதை எடுத்துப்பாங்க, இதுவே சரியாகுது அப்படின்னுட்டு இந்த திருவண்ணத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சகிக்கிறார். இப்போ அதை கொஞ்சம் அதை பார்க்கணும் ஸ்லோகத்துல கஷ்டித்யோக பிரபாவாத் நிஜ பரபவன சைர சஞ்சார நித்யா நிஷ்கிராந்த பூர்வதேகாது விசதி பரவபுகு பூர்வமாப்னோதி பூயா இத்தம் ஸ்வப்னேபி உதந்தஸ்திதிரிதி கதிசித் ஸ்வாசவிருத்யா ததான்யே சித்தோத்யது தீர்க்கவிருத்யா இதரதனுபஜனே சௌபரிஞ்ஞாயசித்தே அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் யாக்கியான பாருங்க. கஷ்டித் ஒருத்தன், ஒரு யோகி, அவன் யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா நிறைய சக்தி வருது யோகிக்கு, அந்த யோகிக்கு நிறைய சக்தி. ஒரு உதாரணம் சொன்ன நீங்களே நீங்க யோசிச்சு பாருங்கோ, உங்களுக்கே நிறைய சக்தி இருக்கு, நமக்கும் நிறைய சக்தி இருக்கு. நம்ம குணம் என்ன, எப்படிப்பட்ட குணம், சாத்விக குணம். சாத்விக குணம் இருக்கிறதுனால நம்ம மனசெல்லாம் நல்ல விஷயத்துல போறது, நிறைய பெருமான விஷயத்தான் கேட்டுட்டு இருக்கோம். பெருமாள் விஷயத்தெல்லாம் கேட்கறதுனால நம்மளுடைய கவலைகள் என்ன இருக்கு பாருங்கோ, எவ்வளவு நாள் நீங்க பெருமாள் விஷயத்தை கேட்கறீங்களோ அவ்வளவு நாளிகை உங்களுக்கு நம்ம கவலை எல்லாம் நமக்கு இடப்படாது. அப்ப அது தோணவே தோணாது, தோணவே தோணாது. நம்ம வந்து சில பேர் சொல்றா மொத்த பாடம் சொல்றேன், பாடம் சொல்லச்ச ஒரு மணி நேரம் போனதே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா சொல்றா என்னையே சொல்றா, நான் சொல்லச்ச நீங்க சொல்றது இங்க பாடம் சொல்றது போனதே தெரியல எங்களுக்கு அப்படின்றா. நான் சில நேரத்தை நிறைய பேர் சொல்லிருக்கேன், என்ன சார் சுவாமி காலக்ஷேபம் சாய்த்தார், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து இருப்போம், சுவாமி சாய்த்தியா மூணு மணி நேரம், அந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சுவாமியில காலக்ஷேபம் சாத்தியம் இருக்குச்ச அந்த பொழுது போனதே தெரியாது எங்களுக்கு, அவ்வளவு குடுக்கு குடுக்கு போகும் வேகமா. இப்போ நான் வந்து சாதாரண சொல்லிருக்கேன், ஒரு மணி நேரம் 45 நிமிஷம் ஒரு ஸ்லோகம், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் தான், அதுவே 40-45 நிமிஷம் நிமிஷம் குறைஞ்ச பட்சம். ஆனால் சுவாமி என்ன பண்ணாருனாக்க, ஒரு நாளைக்கு சைவத்தில ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம், கீதாபாஷ்யம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் ஒரு அத்தியாயம், அந்த மாதிரி சேர்த்தார் சுவாமி, அந்த மாதிரி சேர்த்தார் எங்களுக்கு அனுபவிச்சார். காரணம் சீக்கிரம் முடியும், அஞ்சன மாதத்துல ஸ்ரீவாசம் போக்கு கலட்சியம் தாச்சு ஐயா சுவாமி. இப்ப என்ன அது அஞ்சன மாதத்துல முடிஞ்சதுன்னா அவ்வளவு வேகம், அவ்வளவு வழியில படிச்சு அந்த சமயம் நமக்கு போனதே தெரியல பொழுது, மூணு மணி நேரம் என்ன போயிருக்கேன் நிம்மதியா, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு நம்ம குடும்ப கஷ்டமோ உடம்பு கஷ்டமோ எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு தெரியறது இல்லை. இந்த மாதிரி நமக்கு சாத்விய குணம் ஏற ஏற நமக்கே ஒரு பிரபாவம் இருக்கு. நீங்க வழிபடுச்சாலும் பாருங்கோ, உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால முடியல பத்தியா அப்படின்னு சொல்லுவா, நம்மளை பார்த்து நிச்சயம் சொல்லுவா. ஏன்னா நீங்க அனுபவிச்சிருக்கீங்கோ, நாங்க அனுபவிச்சிருக்கோம் அந்த விஷயத்தை, நாங்கள்லாம் எங்க ரெண்டு மூணு பேர் நாங்க இருக்கோம், எங்ககிட்ட சொல்லிருக்காவா, ட்ரெயின்ல வரேன் நான்
நான் எங்க போனாலும் சரி இப்பெல்லாம் சொல்றது இல்லை, அரியணும் சரணாவளி, பத்தம் பிரகலாபம், பிரம்மசூத்திரம் இதெல்லாம் ஒரு ரொம்ப பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அதெல்லாம் மறந்து போயிட்டு இருக்கு, சொல்றதே கிடையாது. ஆனா அதெல்லாம் நான் பாட்டு சொல்லி உட்கார்ந்துட்டு இருப்பேன், இவர்கிட்ட பேசுவேன், குழந்தை இவர்கிட்ட பேசுவேன், நான் பாட்டு சொல்லிட்டு இருப்பேன். இவன் என் பொழுது என்ன போகணும் அந்த சமயத்துல எதிர உட்காந்துருக்கோம் அப்ப என்ன பார்த்து சொல்லலாம், சுவை உங்களுக்கு என்னமோ இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். இது ஒண்ணும் இல்லையே என்ன கிடையாது, உங்ககிட்ட ஏதோ இருக்குன்றான். அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பிரவர்த்தி எல்லாம் நம்முடைய எல்லாரையும் சேர்த்துக்கிறேன். என்னமோ என்ன நான் சொல்லிக்கல, தற்பெருமை இல்லை, உங்களையும் சேர்த்து சொல்றேன். நமக்கு எல்லாம் சாத்விக பிரவர்த்தி, நமக்கே இந்த சாத்விக பிரவர்த்தி இருக்கிறதுனால சிந்தனை நல்லதில் போறது பாருங்கோ, நல்ல சிந்தனைகள். நீங்க எல்லாம் பேசுறது எப்படி பேசுறீங்களோ, அறியறதையே தெரிஞ்சோம். நான் எப்பயாவது தான் அறியன்றேன், நான் ஏதாவது நான் அறிய சொல்லிட்டு இருக்கேன், அறிய நான் சொல்றது இல்லை. உங்க மனசு எவ்வளவு அழகா இருக்கு, என்ன அழகா பேசுறீங்களோ, இது யார் கற்றுக் கொடுத்தா, இந்த சாத்விக சிந்தனை. நம்ம எல்லாம் நைச்சானம் நைச்சு பண்றோம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளை நல்ல நிலை கொண்டு வந்திருக்கு. நமக்கே எப்படின்னாக்கா எப்பொழுதுமே எம்பெருமான் நினைச்சுட்டு ஒரு யோகம் பண்றானோ, அந்த யோகி எப்படி இருப்பான், அவனுடைய பிரபாவம் எவ்வளவு நல்லா இருக்கும், அதை நினைச்சு பாருங்கோ. அவ்வளவு அழகான யோகம் அந்த யோக பிரபாவர்களுக்கு. யோக பிரபாவத்தினால அவன் என்ன பண்றான், நிஷ்பூர்வதையா நிஷ்டான் தன்னுடைய உடம்பை விட்டு கிளம்பிட்டான். கிளம்பிட்டு விஷதி பரவகு இன்னொரு உடம்ப உடம்புல போய் சேர்ந்துக்கிறான். ஒத்த இவங்கெல்லாம் சந்திராச்சர கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். மண்டல மிஸ்ரோடைய ஆண்டியா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவரும் சன்னியாசி, இந்த மாதிரி காம விஷயத்துலாம் உடம்பு இச்சை அதுல ஏதோ கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு அது தெரியாது. அவர் என்ன பண்ணார்னாக்க, ஒரு ராஜா அவனுடைய இறந்த உடம்பு டெட்பாடியில போய் ஒரு பொண்ணு தெரியாது, ஆனா அனுபவிக்கல. அதுக்கப்புறம்தான் ராணிக்கு தெரிஞ்சு விடுச்சு. ராணிக்கு தெரிஞ்ச உடனே இருக்கிற பணத்தெல்லாம் எரிச்சுட்டு வந்துட்டான். உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய உடம்புடவு போந்துட்டேன்னு அவர் கழுவு தெரிஞ்சு போறான். அது உண்மையாகவே இருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணோம். இப்ப என்னன்னா, ஒரு உடம்புடையவன் இன்னொரு உடம்புல போயிடுறார், பூந்துடுறார். திரும்ப அந்த உடம்பு விட்டுட்டு தான் உடம்புக்கே வந்துடுறார். இது எப்படின்னாக்கா, சோப்பார பவன சுயர செஞ்சார். என் ஆத்துல கொஞ்ச நேரம் நான் இருக்கேன், அப்புறம் இன்னொருத்தர் ஆத்துக்கு நிறைய போறேன், திருக்கு அந்த ஆத்திரம் போறேன். சோப்பார பவன சுயரம், சுயரம் செய்யறாரு சஞ்சாரம். எப்படி சஞ்சரிக்கிறோம், இந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுல நம்மாக்கு போறோம், இப்படிலாம் போறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு உடம்ப விட்டு இன்னொரு உடம்பு விட்டு போறோம், ஒரு உடம்ப விட்டு இன்னொரு உடம்புக்கு போறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இதுல ஒரு சொப்னத்துல கூட பூரமாக்கும் நோதி போயா, திரும்பவும் இந்த உடம்பு கேள்வி வந்துடுறோம். பூர தேகத்துக்கு ஒரு தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்துக்கு போனா, அந்த தேகத்திலேருந்து திருப்பி இங்க வந்தான். அது தன் வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அவனும் இல்லை தன் வீட்டுக்கு வரா மாதிரி அவன் போறானோ, அந்த மாதிரி தான். இத்தம் சொப்னேபி உதந்தஸ்திதி சொப்னேபி சொப்னத்திலே, சொப்னத்துல கூட இப்படிதான் உதந்தம் உதந்தான்னா விற்பான் தோணும் சொப்னவர்த்தாந்தம் அப்படித்தான். அல்லது உது அந்தஸ்திதி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, உதுஸ்திதி அந்தஸ்திதின்னு சொல்லணும். என்ன அர்த்தம், அதாவது இங்கேருந்து கிளம்பி உத்துந்த மேல மேல போறது, இந்த உடம்பை விட்டு கிளம்பி இன்னொரு இடத்துல இருக்கிறது உதுஸ்திதி, இன்னொரு இடத்துல இருக்கிறது இன்னொரு உடம்புல, அதாவது சொப்ன பதார்த்தங்கள்ல போய் இருக்கிறது. அந்த மாதிரி திருப்பி தான் உடம்புலயே வந்து சேர்ந்து இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்சம் வச்சிருக்கலாமே, உணர்ந்து திருதி கதிச்சுட்டு கதிச்சுது சில பேர் அந்த மாதிரி சொல்றார். இந்த உணர்ந்து ஸ்திதி வச்சுட்டு, அதாவது இதை வச்சுட்டு சொல்றது அது. ஒரு யோகி எப்படி ஊழலுக்கு ஒரு பாய்வானோ அந்த மாதிரி பார்க்கா சொப்ன பதார்த்தியும் அப்படின்னு சொன்னான். ஒரு பட்சம் சொல்லியாயிரு, இப்ப அடுத்த பட்சம் அப்படி சொன்னாக்கா என்ன ஆகுது அப்படின்னா, சுவாசவருத்தியா சதாங்கே, சுவாசவருத்தி சுவாசம் இருக்கே, சுவாசம் இருக்கு பாருங்க, உதம் தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல கனவு காட்டுறான். கனவு காண அந்த இப்போ யோக பிரபாவத்தினால அவன் போனானே,
ஊரை விட்டு கவுத்தம் ஆயிடுது. அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்கா இவன் எப்படி இருக்கணும், இந்த சொப்னம் காண்றவன் அவன் உடம்புல சுவாசம் இருக்கக்கூடாது. அவன் தான் அந்த சொப்னத்துல வர்ற வஸ்து இருக்க உடம்பு இருக்கே அதோடதான் அவன் போயிட்டானே. இது இந்த உடம்புல சுவாசம் இருக்கக்கூடாது, ஆனா சுவாசவர்த்தி சுவாசம் இருக்கு, சுவாசவர்த்தி சுவாசம் இருக்கிறத பாக்குறோம். அதனால ததா அந்யே, இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா சித்தோத்தியது, சித்தம் சித்தம்னா மனசு, மனசுனால உத்தியந்தியாக உத்தியது, உத்தியது என்ன நடத்தும் விகசிக்கிறது நடத்தும். ஞானமானது நம்ம மனசு எவ்வளவு கூட திருடமா இருக்கோ அவ்வளவு கூட ஞானம் நல்லா விகசிக்கும். ஏற்கனவே சொல்லுங்க பாருங்கோ, நல்லா ஒருத்தர் நல்ல ஞானி, நல்ல ஞானி மகா புத்திசாலி, அவங்ககிட்ட போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும், அந்த சமயத்தில் அவனுக்கு ஏதோ மூட விட்டு ஏதோ மூட விட்டு எடுத்து அவனுக்கு ஏதோ கஷ்டம் கொடுத்து உடம்பு முடியல, அல்லது கிரகிணிக்கு உடம்பு சரியில்லை, இல்லை குழந்தைகளுக்கு இல்லை பணம் ஏதோ ஒன்று கஷ்டம், இந்த கஷ்டம் இருக்குது அவனுக்கு என்ன ஆகும், அந்த சமயத்தில் அவனை போய் கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்கோ, அவனுக்கு டக்குன்னு மனசுல பதியாது ஞானம் வர நீங்க பார்த்து அப்புறம் சொன்னப்போ அப்படின்னு விடுவான். காரணம் என்ன, அவனுக்கு அந்த மனசு விகசிக்கலை, மனசு நல்லா வரணும், அந்த மனசு நல்ல திடமா மணல்ந்த மனசா இருக்கும், மனசும் விகசிக்கணும். அந்த சமயத்துல மனசுல இருந்து இந்த ஞானமானது நல்லா இருக்கும், மனசு அதனால நல்ல சிந்தித இருப்பான், திருடமான மனசு இருப்பான். திருடமான மனசுனாக்க வேற எந்த விஷயத்திலையும் சஞ்சலமாக பெறக்கூடாது, சஞ்சலமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால அந்த சித்தோத்தியது மனசினால விகசிக்கக்கூடிய தி பிரசத்தியா, தி தின்னா தர்மபோத ஞானம், ஞானம் தர்ம அதாவது தர்மபோத ஞானம்னா அப்ப இன்னொரு ஞானம் தர்ம ஞானம் எது அப்படின்னாக்கா பிரத்யக்ஷம் சுரூபம், ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் வெள்ள தெரியாது, அகம் 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 அப்படின்னு நமக்குள்ளேயே அனுபவிக்கிறோம். அது எப்படின்னா அகம் சுகி அப்படின்னு சொன்னாவும் நான் சுகமா இருக்கேன் அப்படின்னா அந்த சுகன்றது நான் தான் அனுபவிக்கணும், வேற யாருக்கும் தெரியாது. என் உடம்புல கஷ்டம் வந்ததுன்னு சொல்லுவோம், ஒருத்தர் உதாரணம் சொன்னா புரியும், ஒருத்தர் என்ன பண்ற ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு நம்ம பார்த்து 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 சுசுரூஷம் பண்றோம், பார்த்து பார்த்து நம்ம சுசுரூஷம் பண்றோம், எல்லாம் பண்றோம், என்ன பண்ணா என்ன அவருடைய உடம்பு அவர் தான் அனுபவிக்கணும். இது ஆண்டவர் சாத்தியதார் கிருஷ்ணகிருஷ்ணான் வந்து தான் பேசிட்டு அப்ப இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்து அப்ப சாத்திய சுவாமி இந்த மாதிரி யார் என்ன பண்ணாலும் சரி சுகமோ துக்கமோ அது அவனவன் தான் அனுபவிச்சாங்க, எவ்வளவுனாலும் நீங்க எனக்கு கூட பண்ணலாம், ஆனா என் உடம்பு கஷ்டத்தை நான் தான் அனுபவிக்க முடியும், என் உடம்பு சுகத்தை நான் தான் அனுபவிக்க முடியும். நீங்க சாப்பிட்டேன் ஒரு வருஷம் உங்க ஒரு பிடிச்ச வருஷம் நீங்க சாப்பிட்டீங்க அது நீங்க சொல்றீங்க, அப்போ என் நாட்களை ஜனம் வரலாம் ஒரு சாப்பாடு, ஆனா அந்த சாப்பிட்ட சுகன்றது உங்களுக்கு தான் தெரியும். இதுதான் பிரத்யக்ஷம், அதாவது ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் தர்மஸ்வரூபம் அது அப்புறம் இது தீப் பிரசத்தியான தர்மபோத ஞானம், தர்மபோத ஞானம் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. கடமகம் ஜானாமம் அப்படின்னு கடத்தை நான் தெரிந்து கொள்கிறேன், எப்படி என் தர்மபோத ஞானத்தினால நான் ஞானேன அவரச்சானே என்னத்த கடத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் அப்படின்னாக்க கர்த்தா ஞாதா, அவன் ஞானத்தினால கடத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான், அவன் ஞானம் இங்க கரணமாயிடுச்சு உபகரணமாயிடுச்சு. அதனால தீர்க்க சத்தியா தர்மபூதி ஞானத்தினுடைய பிரசாரம், தர்மபூதி ஞானத்தினுடைய அது பரவறதுனால இதர தன் பஜனை இன்னொருத்தருடைய உடம்ப போய் அடையிறாங்க. அப்ப அடையிற சமயத்துல எந்த உடம்பு சொப்னத்தில் இருக்கிற உடம்பு அது சௌபரிய நியாய சக்தியே, சௌபரி மகிழ்ச்சி எப்படி தனி அனுபவிச்சு அந்த மாதிரிதான், அந்த மாதிரிதான். அதனால மொத்தம் வந்து சயானம் தூங்குறவன் படுத்து அந்த படுத்து அந்த உடம்பு இருக்கு பாருங்க அதை விட்டுட்டான், இன்னொரு சரீராந்திரத்தை பிரிச்சு அதை போய் உள்ள போறான். அப்போ சயான தேகத்துல படுத்து இருக்கிற உடம்புல சுவாசம் இருக்கக்கூடாது, ஆனா லோகத்துல சுவாசம் இருக்கு, இருக்கிறதுனால இவன் வந்து அந்த உடம்பு அந்த உடம்புலதான் இருக்கான், அந்த உடம்புலதான் இருந்துட்டு இருக்கான். இருந்தான்
தன்னுடைய தனுபதி ஞானத்தை கொண்டு இவன் அந்த சொப்னத்தில் இருக்கக்கூடிய உடம்புகள் எல்லாம் புந்துக்கிறான். இது தியாகத்தை செய்து சௌகரியம் பண்ணிட்டு போயிட்டார். முழிச்சுட்டு இருக்கிற சமயத்திலேயே சௌகரிய மகர்ஷி எல்லா உடம்புகளையும் பொந்து தனுபதி ஞானத்துக்கு கொண்டு. அதனால இந்த மாதிரியாக பார்க்கணும். இப்படி பார்க்கறதுனால என்ன இருக்கு, தர்மபூத ஞானம்தான் இந்த இது இருக்கு பாருங்க, சொற்பதார்த்தங்கள் அதுக்கெல்லாம் உபாதான காலமா இருக்கு. அதுலயும் தன்னுடைய உடம்பு தன்னுடைய உடம்புல தாம் பிரவர்த்திக்கணும்னு இது மாதிரி அதுதான் உத்தம சோ விஷயம் சொல்றேன். இவன் கிளம்பிட்டான், இவன் கிளம்பி அந்த உடம்புல சேர்ந்தாலும் தான் தர்மபூத ஞானம் இந்த உடம்புல இருக்குன்னு உடம்ப வச்சுக்கணும். நம்ம எல்லாம் இது பார்ப்போம். இந்த ஒரு பள்ளியில நான் பார்த்துருக்கேன், கதவு எடுக்கலையா மாட்டிருந்தோம், மாட்டிருந்த உடனே அதனுடைய வாரோ கூட கட்டாயிட்டா இருக்கும், அது துடிக்கும். அந்த வாழ் கொஞ்சம் கட்டாயிக்கோ அந்த வாழ் துடிக்கிறது. அந்த உடம்பு இருக்கு பாருங்கோ, பள்ளி பள்ளியினுடைய உடம்பு பெருசா இருக்கு, வாழ் துடிக்கிறது மீதி இருக்கேன், அந்த பாகமும் துடிக்கிறது. கொஞ்ச நாள் கேட்டு அந்த பள்ளியானது வழியை பொறுத்துட்டு ஏதோ போக ஆரம்பிச்சுள்ளது, அது சந்தேகிக்கிறது. ஆனால் இந்த வாழ் போச்சு, வாழ் எடுத்துக்கோ, அது ஒன்று போயிடுது அணைஞ்சிடும். இப்ப பாருங்க, தர்மபூத ஞானம் இருக்கிறதே தான் அது கொஞ்ச நாள் இருந்தது, திரும்ப தர்மபூத ஞானம் அதோட போயிடுது. அதுக்கு காரணம்தான் ஆத்மா பார்த்துருக்கோங்க, யாரு இடத்துல ஆத்மா இருக்கிறதோ ஹதயத்துக்குள்ள, ஹதயத்துக்குள்ள தான் இவன் ஜீவன் இருக்கான். இவன் தர்மபூத ஞானத்தை கொண்டு தர்மபூத ஞானத்தை கொண்டு இப்ப காலில் எனக்கு வழி இருந்தான், தலைய தலையில தலைவழிக்கிறது, கால் வலிக்கிறது, உடம்பு கொஞ்சம் சுகமா இருக்குது, சுகந்தா அதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா தர்மபூத ஞானம் ஒண்ணும் சொல்லியிருக்கேன். இது ஒரு உடம்புல, அது மாதிரி பல உடம்புலையும் அது மாதிரி தான் தர்மபூத ஞானம். இது முடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த மாதிரியாக சொப்னபதார்த்தனையும் இப்படித்தான். இதுதான் தர்மபூத ஞானத்தினுடைய விஜயத்தை கொண்டு சொல்லணும்னு சுவாமி தேசியுடைய திருவள்ளம். இதை இந்த ஸ்லோகத்துல அழகாக சொல்லி முடிச்சாரு. இது ஸ்லோகம் பாருங்க, கஷ்டித் யோக பிரபாவாத் நிஜ பரபவன ஸ்வைர சஞ்சார நித்யாம் நிஷ்கிராந்த பூர்வ தேகாத் விசதி பரமபுஹு பூர்வமாப்னோதி போயாம் யுத்தம் ஸ்வப்னே பியுதந்த ஸ்திதி விதி கதி சித்ஸ்வாத விருத்தியா ததான்யே சித்தோத்தியது தீபிரதிருத்தியேதரதனு பஜனே சௌபரி நியாய சித்தே கவியாட்சிகாய கல்யாண குணஜாலனே ஸ்ரீமதே வெங்கடேஜாய வேதாந்த குரவே நமஹா.